பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேத வசனத்தின்படி தம் அன்பு பிள்ளைகளை கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் வளர்க்க தம் அன்பரின் வழிநடத்துதலுக்காக அவரின் பாதத்தண்டையில் அனுதினமும் காத்திருக்கும் எம் அன்பின் பெற்றோர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு 81 சாப்டர் சபை மற்றும் வீட்டை ஒருங்கிணைத்தல் என்ற தலைப்பின் கீழே பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். பெற்றோர்களே, இன்னைக்கு பாடத்தில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னதுன்னா, நம்முடைய வீடு தான் முதல் சபை. பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்துவதை முதலில் வீட்டில் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, பிள்ளைங்க நம்மக்கிட்ட எந்த மாதிரியான காரியங்களை கவனிக்கிறாங்கங்கிறத நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பெற்றோர்களாகிய நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது பிள்ளைங்க நம்மக்கிட்ட இரண்டு விஷயங்களை கவனிக்கணும், அதை கற்றும் கொள்ளணும். முதலாவது, நம்ம நடக்கையின் மூலமாக நாம் பரலோக தூதர்களோடு ஒருங்கிணைந்து செயல்படுறோமாங்கிறத பிள்ளைங்க அறிந்து கொள்ளணும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவங்க அறிந்து கொள்ளணும். இந்த இரண்டு காரியங்களை பிள்ளைங்க பார்க்கும் பொழுது பரலோக தூதர்கள் தங்களுக்கும் உதவி செய்வாங்கங்கிறத அவங்க விசுவாசிப்பாங்க. ஸோ நம்முடைய வார்த்தையையும் நடக்கையும் பிள்ளைங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அப்புறம் பெற்றோர்களாகிய நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும், அவ்வாறு வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்கான அனுமதி எனக்கு உண்டு, மேலும் தன்னை போல பிறரையும் நேசித்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே. நம்முடைய வீடு பரலோகத்தின் மாதிரியாக இருக்க வேண்டும். அங்கே குடும்ப ஜெபம் நிறைந்து காணப்பட வேண்டும். இவ்வாறு பரலோக ராஜ்யத்திற்கு ஒத்த வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது சபையிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சபையில் ஒழுங்கு மற்றும் தேவ பக்தியை வளர்க்க முடியும். சரி பெற்றோர்களே, நம்ம குடும்பமும் இப்படி ஒரு நல்ல தாக்கத்தை சபையில் ஏற்படுத்துகிறதா என்பதை சிந்தித்து செயல்படுவோம். சபையாகிய வீட்டில் தகப்பன் ஆசாரியனாயும் தாய் ஆசிரியையாயும் இருக்கிறார்கள். இருவரும் இணைந்து பிள்ளைகளுக்கு இரட்சிப்பின் வழியை கற்றுத்தர வேண்டும், கிறிஸ்துவின் பக்கம் நிற்க கற்றுத்தர வேண்டும். அப்பொழுது வீட்டில் சமாதானம் மற்றும் ஐக்கியம் நிறைந்து காணப்படும். இதே தாக்கம் சபையிலும் ஏற்படும். உங்கள் குடும்பத்தை பார்த்து அநேகர் தேவனை விசுவாசிப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம் பிள்ளைகளை தேவ பக்தியோடு வளர்க்காததுனால தேவனுடைய ஊழியமும் முன்னேறி செல்வதில் பெரிய தடை ஏற்படுகிறது. வீட்டில் நாம் தேவ பக்தியை பயிற்றுவிக்காவிட்டால் ஒரு பொழுதும் நம்மால் சபையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அப்போது நம்முடைய இந்த வாழ்க்கையின் பிரயோஜனம் என்னதான் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சபையில் பார்த்தோம்னா, பிள்ளைங்க நல்லா ஓடி ஆடி சத்தம் போட்டு விளையாடுறாங்க. பெற்றோர்களும் அதை பார்த்து ரொம்ப ரசிப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு. பிள்ளைகள் சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வீட்டிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். சபையின் ஒழுங்கு மற்றும் முறைமைகளை தெளிவாக கற்றுக் கொடுக்க வேண்டும். நம் குடும்பம் முழுவதும் பரலோகத்திற்கு ஒத்த ஜீவியம் ஜீவிக்கும் பொழுது அங்கே அமைதியும் சமாதானமும் பூரணமாக இருக்கும். அப்பொழுது பரலோக தூதர்கள் குடும்ப ஐக்கியத்திற்கு என்று நம்மோடு சேர்ந்து வேலை செய்வார்கள். குடும்பத்தில் அமைதி, ஐக்கியம், சமாதானம் இருக்கும் பொழுது அது சபையிலும் காணப்படும். ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருப்பார்கள். சண்டைகள் ஒழிந்துவிடும். உலகம் இதை பார்க்கும் பொழுது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் மற்றும் அவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளவும் வாஞ்சியாக இருக்கும். நம்முடைய குடும்பமும் சபையும் இதில் மிகப்பெரிய பங்களிப்பை பெற்றுக்கொள்ள நாம் ஊக்கமாக ஜெபிப்போமாக. இப்போ சர்ச்சில் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னதுன்னா, ஏன் சபையில் கூட்டம் குறையுது? ஏன் வாலிப பிள்ளைகள் சபைக்கு ஒழுங்காக வரமாட்டாங்க? ஏன் சபை நலிந்து போகுது? இந்த கேள்வி எல்லாம் சரிதான், நியாயமானதும் தான். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னதுன்னா, உலக சந்தோஷத்துக்கு பின்னாடி போதகர்களும் விசுவாசிகளும் போகிறதுனால தான்.
சபையில் உண்மையான சத்தியத்தை சொல்லி விசுவாசத்தை வளர்க்கிற போதகர்கள் தான் தேவை. ஆத்துமத்தாகும் உள்ள தலைவர்கள், போதகர் மற்றும் விசுவாசிகள் தான் தேவை. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லணும்னா, வாலிபர்களுக்காக பரிதவித்து ஜெபிக்கிற போதகர்கள், மூப்பர்கள் இன்று நம் சபைக்கு அதிகம் தேவை. ஆனால் இந்த மாதிரியான போதகர்கள், மூப்பர்கள் சபையில் இருந்தாலும் பிள்ளைகளை சரியான பாதையில் வளர்க்காத பெற்றோர்கள் இருக்கும் வரைக்கும் சபை பலவீனமான சபையாகத்தான் காணப்படும். பெற்றோர்களே, நம்ம பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காம சபை நலிவடைவதற்கு அடுத்தவர்களை கை காட்டுவது மிக மிக பெரிய தவறு மற்றும் பாவமும் கூட. எனவே தேவன் நமக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்வோம் பெற்றோர்களே. தேவன் தங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்யும் பெற்றோர்கள் தேவனுடைய கரத்தின் நற்கிரியைகளின் வல்லமையாக இருக்கிறார்கள். உண்மையான ஊழியத்தின் மூலம் சபை பலப்படும். நம் குடும்பம் பரலோகத்தின் மாதிரியாக இருக்கும் பொழுது நம்முடைய சபையும் பரலோகத்தின் மாதிரியாக இருக்கும். எனவே நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னமும் ஆலோசனையும் அவருக்கு கீழ்ப்படுதலின் ஞானமும் வாஞ்சையும் இருக்கும்படிக்கு நாம் உண்மையாய் தேவனிடத்தில் ஜெபம் செய்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமென்.